அன்புபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியதே. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். வியாழக்கிழமை, வரக்கூடிய வியாழக்கிழமை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள், பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு, பூஜை, புனஸ்காரங்கள் அத்தனையுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த பௌர்ணமி நாள். அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மனம் ஸ்டடியாக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நகரத்துக்கு உண்டான ஒரு வழியை பிறக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறது தெரியும், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான வழி தெரியாமல் தான் தடுமாறிட்டுருக்காங்க. ஏன் அந்த வழி கிடைக்கல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த வழியை அமைத்து கொடுப்பது யார்? அதாவது ஒரு பெரிய மலை, வந்து ஒரு பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலையை எப்படி கடக்கணும், ஏறி கடக்கணுமா, இல்லை விஞ்சில் போகிறதா, இல்லை ஏதாவது சுற்றி ரோட்டில் போகிறதா, இல்லை இதை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். அப்போ இந்த எண்ணங்களை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய இயக்கங்கள், இந்த எண்ணத்தை ஆட்சி செய்பவது தான் கிரகங்கள். இந்த கிரகங்கள் எதில் போய் உட்காருது அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய சூக்ஷம சக்கரங்கள். அப்படி இந்த பௌர்ணமி நாளன்று சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சந்திரன்னாவே குளிர்ச்சி, ஒரு பெண் கிரகம். ஒரு பெண் கிரகம் அப்படிங்கிறத விட ஒரு பெண் தன்மைக்கு உண்டான குணங்கள்னு சொல்லலாம், அதாவதுக்கு கரெக்டாக பொருந்தும். அமைதி, அன்பு, ஆனந்தம், காதல், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் சந்திரனை பற்றி. பொதுவாக சந்திரன் அப்படின்னு எடுத்தோம்னாவே நீரோடை, குளிர்ச்சி, கடல், ஆறு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து சந்திரனுடைய ஒரு எண்ணம் ரொம்ப பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனாவே நீர்னு சொல்லி சொல்கிறோம். தண்ணி அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, தண்ணீரில் வாசம் செய்பவள் மகாலட்சுமி. இப்படி சந்திரனுக்கும் தண்ணிக்கும் மகாலட்சுமிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அப்போ இன்றைக்கி இந்த பௌர்ணமி வழிபாடு அன்று, இந்த பௌர்ணமி நாளன்று இந்த கடலோரம், கடலில் இருக்கக்கூடிய இடங்கள், நீர், ஆறு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இங்கே வந்து ஒரு கோவில்லையோ இல்லை கடல் இருக்கக்கூடிய கோவில் பக்கத்துலேயோ அன்று இரவு 12 மணிக்கு மேலே கூட்டு பிரார்த்தனையாகவோ, இல்லை உங்கள் குடும்பத்துடனோ, இல்லை அந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துலேயோ நீங்கள் போய் தனியாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் உங்களுக்கு என்ன கோரிக்கை இமிடியேட்டாக சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தேவிக தன்னூர் சந்திர பிரசாதம் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி ஒரு 108 தடவை இல்லை 108 தடவை சந்திரனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சந்திர ஒளியை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் விடாமல் பார்த்துட்டு வரணும். அந்த சந்திரனுடைய கதிர்கள் நமக்கு மிகப்பெரிய நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கோங்க, உங்களை காமிக்கிறேன். இந்த ஒரு சொம்பு தண்ணியில் இப்படி மூடி வச்சுட்டு சந்திர தியானம் பண்ணுங்கள். இந்த சந்திர தியானம் இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் மூடி வச்சுட்டு, ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ, என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த கோரிக்கை நீங்கள் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கடன் தீரணும், என்னுடைய தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோரிக்கை எடுத்துக்கோங்க. அந்த கோரிக்கை மனசில் வச்சுட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு சந்திரனுடைய ஒளி இது இந்த தண்ணிக்குள்ளே படணும், ஒரு 10 நிமிஷம் உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு மூடி வச்சு நீங்கள் தியானம் பண்ணணும். ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ, ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ, ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும். ஒரு 108 தடவை, ஒரு 108 தடவை நீங்கள் இந்த இதை வந்து கையில் வச்சுட்டு சொல்லணும். இப்படி சொல்லும்போது உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நீரில் ஈர்க்கப்பட்டு இந்த தண்ணியை ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை குடிச்சிடணும். ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில் ஊற்றி தண்ணியை குடிச்சிடுங்க. தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. மறுநாள் காலையில்
இங்கே குளிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அந்த தண்ணியை வந்து குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துட்டு குளிக்கும்போது உடல் புத்துணர்வு பெறும், மனசு தெளிவு பெறும், எண்ணங்கள் தெளிவாகும், நேர்மறை எண்ணங்கள் பெருகும். வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு உண்டான தெளிந்த மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே சந்திரன் அப்படின்னாவே சந்திரனை வைத்துத்தான் ஒரு ஒரு அமைப்புமே தினபலன்கள் ராசி பலன்கள் அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ சந்திரன் வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் கொண்ட ஒரு கிரகம். ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய குணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இருக்கிற குணம் ஒரு மணி நேரத்துக்கு இருக்காது. அடுத்து மனம் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து செயல்களை செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே எண்ணத்தை பிடித்து கொண்டு ஒரே வேலையில் யாரும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேச்சு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு செயலில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உடலை முழுவதும் ஆக்கிரமிப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்குள்ளே யார் இருக்கான்னு கேட்டால் சந்திரன். ஸோ அந்த எண்ணங்களை மெருகேற்ற சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முக்கியமாக கடலோர தலங்களில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று, ஆறுகளில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று, சக்தி வாய்ந்த இடங்களுக்கு அதாவது சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் இந்த வழிபாடை செய்யும் பொழுது சந்திரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வெற்றியாகுவதற்கு இந்த தியானம், இரவு தியானம், 12 மணிக்கு உண்டான தியானம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வளர்பிறை பௌர்ணமியாக இருக்கக்கூடிய நாட்களெல்லாம் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொழில் வளர்ந்து கொண்டே செல்லும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாட்களில் சந்திரனை தியானம் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வந்து மிக முக்கியமான தெய்வம் நிறுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மிக முக்கியமாக வர்றது சந்திர சூடேஸ்வரர். இந்த நாட்களில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை பிரைசூடியாக இருக்கக்கூடிய அதாவது சந்திரனே அந்தவருடைய அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனாக இருக்கக்கூடிய தெய்வ தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ அதுக்கு உண்டான வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். இது பௌர்ணமி தியானம் மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அன்னதானம் பண்ணுங்கள், கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்லதென்ன கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.